தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெரிய டெக்னாலஜியெல்லாம் வந்தாலும் கூட இந்த 3D அப்படிங்கும் போது கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு காரணம் இதற்கு முந்தைய தமிழ் படங்கள் தோல்வி அடைஞ்சது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த கோச்சரியான் படத்தை சொல்லலாம். அந்த படம் வந்து பாகுபலிக்கு நிகரான கதையம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கதையம்சம் கொண்ட படம். ஆனால் அந்த படம் தோல்விக்கு அந்த 3D அனிமேஷன் தான் காரணம். ரசிகர் மனதில் அவ்வளவா போய் ஒட்டலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது நம்ம சூர்யா வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா 42 அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் 10 மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மிக மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த படம் 3D அப்படிங்கிறது தான் கொஞ்சம் எல்லாரையுமே பதட்டப்பட வச்சுருக்கு. அதாவது இப்போ ராஜமௌலியே பாகுபலி பாகுபலி 2 பிரம்மாண்டமான ஹிட்டை கொடுத்தவர் அவர் எடுத்த இந்த 3R படத்துக்கும் 3D தொழில்நுட்பத்தை புகுத்தினார். ஆனால் பாகுபலி 2 அளவுக்கு 3R படம் ஹிட் இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. ஸோ இப்போ கோச்சரியான் வழியில் நம்ம சூர்யா 42 படமும் இந்த 3D தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டா, அதாவது முழு படமே கிடையாது, கொஞ்சம் போர்ஷன்ஸ் வரும், இருந்தாலுமே அது கூட படத்துக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கூட சூர்யா ஒரு படத்தை கமிட் பண்றாருனா எல்லா விஷயங்களையும் உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி பார்த்து பார்த்து தான் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பா இந்த 3D தொழில்நுட்பம் சூர்யா 42 படத்தில் எடுபடும், நிச்சயமா எடுபடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த 3D மேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.